வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 7th சயின்ஸ் ஃபஸ்ட் டேம் புக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 95 கொஸ்டின் இருக்குது வச்சிங்களா. இந்த 95 கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும், 7th ஃபஸ்ட் டேம் சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதிலேருந்து இதை தாண்டி வேறு கொஸ்டின் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இதில் இருக்கிறத மட்டும் தெளிவாக படிச்சிட்டிங்களே 100% போதும் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மின்னூட்டம், மின்னூட்டம்ங்கிறது என்னென்னா மின்னோட்டத்தையும் நேரத்தையும் பெருக்கினா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் மின்னூட்டம். அதோட அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர், நேரத்தின் அளவு வினாடி. அது ரெண்டையும் பெருக்குனா அதோடய அளவு கிடைக்கும். இது ரெண்டையும் இது ஆம்பியர் இன்ட்டு வினாடி, அதுக்கு வந்து என்னென்னு சொல்லலாம் கூலும்னு சொல்லலாம் சரிங்களா. இப்போ மின்னூட்டத்தின் அலகுனா கூலும், ஓகேங்களா. ஓகே, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், அடர்த்தியின் அலகு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே பாருங்கள், இப்போ மின்னூட்டம்னா மின்னோட்டம் இன்ட்டு நேரம்னு போட்டுக்கோன்னா, இப்போ இதே கொஸ்டின்னு இந்த பக்கம் மின்னோட்டம், மின்னூட்டம் மின்னோட்டம் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. மின்னூட்டம்னா மின்னோட்டத்தையுமே நேரத்தையுமே பெருக்கினா கிடைக்கக்கூடிய மதிப்பு. இதே இது மின்னோட்டம்னா இந்த பெருக்கில் இருக்கிற நேரத்தை வந்து அப்படியே அந்த பக்கம் கொண்டு வைங்க, மின்னூட்டம் பை நேரம்னு வரும் சரிங்களா. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், அடர்த்தியின் அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதுதான் அடர்த்தியோட அலகு. இப்போ வந்து அடர்த்தி சீக்வல் டு நிறை பை பருமன் வரும் சரி, நிறை பை பருமன். ஓகேங்களா, இது தெரியுமில்ல, அடர்த்தி சீக்வல் டு நிறை பை பருமன். ஓகே, அடுத்து வந்து பரப்பளவு. பரப்பளவுனா சதுரத்துக்கு வந்து ஏ ஸ்கொயர், அதாவது ஏனால் பக்கம் இன்ட்டு பக்கம், அதை பெருக்கினா கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து சதுரத்தோட பரப்பளவு. அதே மாதிரி செவ்வகத்துக்கு வந்து லென்த்து இன்ட்டு பிரெத்து, வட்டத்துக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர், முக்கோணத்துக்கு வந்து ஆஃப் பிஹெச். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மேக்ஸ்லேயே படிப்போம். இப்போ இதுலேயுமே கொடுத்துருந்தது சயின்ஸ்லாம் எதுக்கோ இங்கேயே ஒரு ஓரளவுக்கு இங்கேயுமே கொஞ்சம் படிச்சிட்டோம்னா அவன் அங்கே போகையில் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறது. அடுத்து பருமன், பருமன் சொல்லலாம் அல்லது கன அளவுன்னு சொல்லலாம் சரிங்களா. பருமன்னாலும் கன அளவுனாலும் ரெண்டு ஒன்று தான். ஓகே, கனசதுரம், கனசதுரத்தோட பருமன் அல்லது கன அளவு என்னென்னா ஏ கியூப் சரிங்களா. ஏ கியூப் இது கன செவ்வகம், கனசெவகம்னா லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு, இது மூணு பெருக்கிறது வர்றது. கோலம்னா 4/3 பை ஆர் கியூப். அடுத்து உருளைக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா, மேலே பரப்பளவு கன அளவு ரெண்டுக்கு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் நீரை விட அடர்த்தி குறைவு சரிங்களா. அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் தண்ணியும் எண்ணெயும் எடுத்துக்கோங்க, இதில் எது வந்து அடர்த்தி அதிகமாக இருக்குது பார்த்தா நமக்கே தெரியும், எண்ணெயில் தான் அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் வந்து எண்ணெயில் அடர்த்தி வந்து அதிகமாக கிடையாது, நீரில் தான் அடர்த்தி அதிகமாக இருக்குது சரிங்களா. பார்க்குறதுக்கு வேணால் எண்ணெய் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா. எண்ணெயும் தண்ணியும் எது கெட்டியாக இருக்குங்கிறீங்க, எதை சொல்லுவீங்க, நமக்கு எண்ணெய் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து எண்ணெய் கிடையாது, நீர் தான் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. இதை முக்கியமான பாயிண்ட்டு அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஆறாவது கொஸ்டின், காற்றோட அடர்த்தி என்னென்ன பொருளுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. காற்றுக்கு வந்து 1.2, மண்ணெண்ணெய்க்கு வந்து 800 பாருங்கள், நீருக்கு வந்து 1000 சரிங்களா. நீருக்கு வந்து 1000 இருந்துச்சுன்னா மண்ணெண்ணெய்க்கு வந்து 800 தான் இருக்கும் சரிங்களா. பாருங்கள் மண்ணெண்ணெய், அதை எண்ணெய், விளக்கெண்ணெய்க்கு வந்து 961 தான் இருக்கும் சரிங்களா. அப்போ நீரை விட எண்ணெய்கள் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாதரசம், பாதரசம் வந்து 13600, நம்ம 13600. இப்போ நம்ம வந்து முன்னாடியெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீரை விட பாதரசம் எவ்வளோ மடங்கு அதிகம்னா 13.6 மடங்கு அதிகம் படிச்சிருப்பீங்க சரிங்களா. அது பாருங்கள், அதான் 13600. மரம் வந்து 7700, அலுமினியம் அப்படியே ஒரு ஒன்றுக்கு இருக்குது, எல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா. இப்போ அடர்த்தியும் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதுதான் கேட்பாங்க, பாதரசம் தான் கேட்பாங்க, 13.6 மடங்கு அதிகம் சரிங்களா நீரை விட. அது மிச்சம் இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒருக்கா பார்த்துக்குங்க.
கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக எழுதியிருக்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், மரத்துக்கு பார்த்துட்டு அடுத்து அலுமினியம். அலுமினியத்துலேருந்து 2700. இப்போ இரும்பு வந்து அடர்த்தி அதிகமாக, வெள்ளி அடர்த்தி அதிகமாக, அல்லது தங்க அடர்த்தி அதிகமாக, எது கேட்டாங்கன்னா டாப்பில் இருக்கிறது வந்து தங்கம் தான். இருக்கிறதுலையே எல்லாத்த விட அதிக அடர்த்தி இருக்கிறது தங்கம், அதுக்கு கம்மியாக இருக்கிறது வெள்ளி சரிங்களா, அது கம்மியாக இருக்கிறது தாமிரம், அது கம்மியாக இருக்கிறது இரும்பு, அது கம்மியாக இருக்கிறது வந்து அலுமினியம் சரிங்களா. இந்த ஆர்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இரும்பு அதிக அடர்த்தியாக, வெள்ளி அதிக அடர்த்தியான்னு கேட்டாங்கன்னா வெள்ளி தான் சரிங்களா. இப்போ இரும்பு அதிக அடர்த்தியாக, தங்க அதிக அடர்த்தியான்னு கேட்டாங்கன்னா தங்கம் தான் ஓகேங்களா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 7வது குவஸ்டின், ஒரு வானியல் அலகுனா எவ்வளோனா 1.496 × 10^11 மீட்டர் ஓகேங்களா. இது முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி ப்ரீவியஸ் குவஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து வானியல் அலகு, இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வந்து இது வந்து சராசரியானது, இதைத்தான் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ இன்னொன்று கீழே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, அதாவது வானியல் அலகுனா என்னன்னு தெரியுமில்ல, பூமியோட மையத்துக்கும் சூரியனோட மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வானியல் அலகு ஓகேங்களா. இது வந்து பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றும்னு சொல்கிறோம்ல, அதனால் வந்து குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ இருக்கும், அதிகபட்ச தொலைவு எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 1.471 × 10^11 வந்து குறைந்தபட்ச தொலைவு, 1.521 × 10^11 மீட்டர் வந்து இது வந்து அதிகபட்ச தொலைவு சரிங்களா. இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ. 1.499 × 10^11 மீட்டர் இதுதான் கேட்பாங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதை. அடுத்து வந்து ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகள், டக்குனு இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம ஒன்றுனா ஒரு நாளைக்கு கால்குலேட் பண்ணிட்டுல இருந்தால் லேட் ஆகிடும் சரிங்களா. கால்குலேட்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷமாச்சும் ஆகும். அதுக்கு புக்கிலேயே கொடுத்துருக்காங்க, புக்கில் தான் இருக்குது சரிங்களா. இதை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, 3.153 × 10^7 வினாடிகள் ஒரு ஆண்டில் சரிங்களா. 1 இயரில் வந்து 3.153 × 10^7 இந்த அளவுக்கு வினாடிகள் இருக்குது சரிங்களா. அடுத்து ஒரு ஒளியாண்டுனா லைட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத அளக்கத்தை, அப்படிங்கிற தொலைவை இது பண்ணித்தான் ஒளியாண்டு இருக்குது. ஒளியாண்டுங்கிறது வந்து இதை வந்து காலத்தை அளவிடக்கூடிய அழகு கிடையாது, இது வந்து நீளத்தை அளவிடக்கூடிய அழகு சரிங்களா. ஒளியாண்டு இது முக்கியம், ஒளியாண்டுன்னு எவ்வளோ பாருங்கள், 3 × 10^8 வந்து ஒளி வந்து ஒரு வினாடிக்கு போகிறது, ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு போகிறது. அடுத்து 3 புள்ளி, இப்போ இந்த செகண்ட் மேலே இருக்கிறது மே 8வது கொஸ்டின் பார்த்தோம்ல, 1 இயரில் எத்தனை செகண்ட் இருக்குங்கிறது இங்கே ரெண்டே பேருக்குன்னா ஒரு ஒளியாண்டு கிடச்சிடும், எவ்வளோனா 9.467 × 10^15 சரிங்களா. ஓகே, அடுத்து இது முக்கியம், ஒளியாண்டுனா கண்டிப்பாக கேட்பாங்க. 1 × 10^15 வினாடிகள் சரிங்களா, லாஸ்ட்டில் யூனிட் முக்கியம் நான் எழுதாம விட்டுருக்குறேன், கண்டிப்பாக எழுதிக்கோங்க வினாடிகள். அடுத்து 9வது கொஸ்டின், ப்ராக்சிமா செந்தாரி, இது வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ப்ராக்சிமா செந்தாரி சரிங்களா. இந்த ப்ராக்சிமா செந்தாரிக்குமே சூரிய குடும்பத்துக்கும் உள்ள தொலைவு எவ்வளோன்னா 4.22 ஒளியாண்டு சரிங்களா. 10வது கொஸ்டின், பூமிக்குமே அண்ட பூமியோட மையத்துக்கும் அண்டத்தோட மையத்துக்கும் உள்ள தொலைவு எவ்வளோனா 25,000 ஒளியாண்டுகள். பூமியோட மையத்துக்கும் அண்டத்தோட மையம், அண்டம்னா இப்போது நீங்கள் எப்படி சொல்கிறது, பால்வெளி அண்டம், பால்வெளி திரள், அந்த நீங்கள் எப்படின்னா அது வந்து ஜாக்கிரபி படித்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து 11வது கொஸ்டின், முடுக்கம்னா என்னென்னா திசைவேக மாற்றம் பை காலம், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படும் திசைவேக மாற்றமே அதன் முடுக்கம் எனப்படும் சரிங்களா. இதுதான் அதோட டெஃபினேஷன். ஓகே, இதோட அழகு யூனிட்ஸ் என்னென்னா, இப்போ திசைவேகத்துக்கு வந்து மீட்டர் பை செகண்ட் தெரியும், காலத்துக்கு வந்து செகண்ட், அப்போ டோட்டலாக பண்ணோம்னா இந்த செகண்டு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயராக மாதிரி இருக்குங்களா. இதை முடுக்கத்தோட எஸ்ஐ அழகு என்னென்னு கேட்டாங்கன்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகே, அடுத்து 12வது கொஸ்டின், மிக வேகமாக ஓடும் விலங்கு வந்து சிறுத்தை,
இது சிறுத்தைன வந்து நான் ஆல்ரெடி பார்த்தா சிக்ஸ்த்லேயே பார்த்தோம்னு நினைக்கிறேன். நீங்கள் டெஸ்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, சிறுத்தையோட வேகம் வந்து 25 to 30 மீட்டர் பை செகண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சிக்ஸ்த்தில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் பார்த்தோம், இங்கே வந்து மீட்டர் பை செகண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் அதில் அந்த அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே முடிஞ்சால் பார்த்துருந்தவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிறுத்தையோட வேகம் எவ்வளோ ஒன்று கிலோமீட்டர் பர் ஹவரில் ஆல்ரெடி கொடுத்தது தான், ஓகேங்களா. அடுத்து வந்து இந்த சிறுத்தை வந்து என்ன பண்ணோம்னா, இதோட வேகம் இப்போ ஜீரோவில் இருக்குது, வேகமே இருக்காது. ஜீரோவிலேருந்து 20 மீட்டர் பை வினாடியாக மாறுறதுக்கு வந்து 2 செகண்ட் மட்டும் போதும், சரிங்களா. அதுக்கு ஜீரோவிலேருந்து 20 மீட்டர் பை செகண்டு வேகம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, 2 செகண்ட் போதும்மா. 2 செகண்டில் வந்து 20 மீட்டர் பை செகண்டில் ரன் ஒரு அந்த ஸ்பீடை வந்து டச் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. 13வது வேகம் மற்றும் காலம், இதற்கு வரையும் வரைபடம் குறிப்பது வந்து முடுக்கம். இது என்னென்னா வேகம், இப்போ வந்து வரைபடம்னு என்ன தெரியுமில்ல, கிராஃப் தான். கிராஃபில் வந்து இப்போ வந்து எக்ஸ் அச்சில் வந்து வேகத்தை குறிக்கிறோம், சரிங்களா. எக்ஸ் அச்சில் வேகத்தை குறிங்க, ஒய் அச்சில் வந்து காலத்தை குறிங்க. இது ரெண்டுக்கும் வரைஞ்சிங்கன்னா நடுவில் வந்து கிராஃப் கிடைக்குமில்ல, அந்த கிராஃப் வந்து முடுக்கத்தை குறிக்குமாம்மா, சரிங்களா. இப்போ பாருங்கள், வேகம் பை காலம் தானே, வேகம் பை காலம்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் முடுக்கம், சரிங்களா. அதுதான் இது, ஓகே. 14வது எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படும், எந்த புள்ளியில் ஒரு பொருளோட எடை முழுவதும் செய்யணும்னா ஈர்ப்பு மையம், சரிங்களா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்து வேகம், ஒவ்வொரு விலங்குக்கும் வந்து எவ்வளோ வேகம் கொடுத்துருக்காங்க. ஆமை வந்து 0.1 மீட்டர் பை வினாடி, ஓகேங்களா. இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒருக்க ரீட் பண்ணிக்கங்க, ஓகே. அடுத்து போயிடலாம். நீங்கள் எழுதுகிறவங்க, நோட்ஸ் எழுதுகிறவங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து 15வது இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி தொலைவு, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணுக்காக தான் இது கொடுத்துருக்குறேன், ஓகே. இப்போ வந்து இடப்பெயர்ச்சி திசை வேகம் அப்படின்னு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கேருந்து இங்கே இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு மொத்தம் 3 பாதை இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு பாதை இருக்குது, இப்படி போய் இப்படி போய் இப்படி இப்படி இது ஒரு பாதை இருக்குது, இன்னொரு பாதை கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து இப்படி போகிற ஒரு பாதை இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த புள்ளி ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த புள்ளி பின்னு வச்சுங்க சும்மா, சரிங்களா. இப்போ ஏங்கிற புள்ளியிலேருந்து பிங்கிற புள்ளிக்கு போகிறக்கு மொத்தம் இது பாதை 1, இது பாதை 2, இது பாதை 3, சரிங்களா. 3 பாதை இருக்குது. இப்போ இடப்பெயர்ச்சின்னு என்னென்னா, இப்போ ஏங்கிற புள்ளியிலேருந்து பிங்கிற புள்ளிக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தொலைவு, குறைந்தபட்ச தொலைவு எவ்வளவோ அதுதான் இடப்பெயர்ச்சி, சரிங்களா. இந்த குறைந்தபட்ச தொலைவு அப்படின்னா 2வது பாதை, சரிங்களா. இதுதான் இப்போ இது வந்து ஒரு 10 மீட்டர்னு வச்சுங்களே, 10 மீட்ரு, இது வந்து 5 மீட்ரு, இது வந்து 7 மீட்ரு. அப்படின்னா ஏக்கு பிக்கு இடைப்பட்ட ஏக்கு பிக்கு உள்ள இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னா 5 மீட்ரு தான், சரிங்களா. இப்போது தொலைவுனா என்னென்னா, ஏங்கிற புள்ளியிலேருந்து மொதல் பாதை வழியாக பிங்கிற புள்ளிக்கு இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, இந்த பாதை, சரிங்களா, இது எவ்வளோ, 10. 10 தான் தொலைவு, தொலைவுனால் கடந்த பாதையோட நீளம்தான், சரிங்களா. தொலைவுங்கிறது வந்து ஏங்கிற புள்ளியிலேருந்து பிங்கிற புள்ளிக்கு போகக்கூடிய அந்த கடந்த பாதை, சரிங்களா, கடந்த பாதையின் தொலைவு. இது வந்து இடப்பெயர்ச்சியை விட அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது இடப்பெயர்ச்சிக்கு வந்து சமமாகவும் இருக்கலாம், சரிங்களா, ஓகே. இப்போ வந்து இடப்பெயர்ச்சி தொலைவு, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இடப்பெயர்ச்சினா இந்த குறைந்தபட்ச தொலைவு, சரிங்களா. தொலைவுன்னு என்னென்னா, நம்ம எவ்வளோ தூரம் கடந்தோம், மொத்த கடந்த தொலைவு, அதுதான் தொலைவு, ஓகே. இப்போ இடப்பெயர்ச்சியை வச்சு கண்டுபிடிக்கிறது வந்து திசை வேகம், அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி வந்து திசை வேகம் சொல்கிறோம், அது வந்து வெக்டர் அளவு. இப்போ வந்து தொலைவு, குறிப்பிட்ட காலத்தில் வந்து தொலைவில் குறிப்பிட்ட காலத்தில் வந்து கடக்கும் தொலைவு வந்து வேகம்னு சொல்லுவோம், அது வந்து ஸ்கேலார் அளவு, சரிங்களா, ஓகே. இந்த இடப்பெயர்ச்சி தொலைவுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த இது எடுத்துருக்கிறது. எவ்வளோ நேரம் வந்திருக்குது?
பாஞ்சு நிமிஷம் வந்துச்சா? ஓகே. 16வது கொஸ்டின், பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களில் 74% ஹைட்ரஜன் அணுக்கள் ஆகும். சரிங்களா, 74% ஹைட்ரஜன் தான். அடுத்து இதில் வந்து மூலக்கூறுனா என்னென்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் வேதிப்பிணைப்பினால் மூலக்கூறு உருவாகிறது. மூலக்கூறு வந்து ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் வேதிப்பிணைப்பினால் வந்து உருவாகுது மூலக்கூறு. அடுத்து 18வது கொஸ்டின், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. வெடிபொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எது கேட்டாங்கன்னா மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ். இது ரெண்டு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்க. அடுத்து உரம் தயாரிக்க பயன்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா சல்ஃபர். சரிங்களா, சல்ஃபர் வந்து உரம் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து காலியம் வந்து அலைபேசி தயாரிப்பிலும் சிலிக்கான் வந்து கணினி சிப்பு தயாரிப்பிலும் பயன்படுகிறது. சரிங்களா, காலி இது வந்து அப்படி ஷார்ட்கட்டாக காலி, இது வந்து சிலி. சரிங்களா, இது ரெண்டு ரைமிங்காக வருதல்ல, அதை பார்த்துங்க. இது வந்து அலைபேசி, இது வந்து கணினி சிப்பு. சரிங்களா, இதை மறந்துடாதீங்க. ஓகே. அடுத்து 21வது கொஸ்டின், மொத்தம் வந்து 118 தனிமம் இருக்குது. இது வரை கண்டுபிடிச்ச தனிமங்கள் வந்து 118 தனிமங்கள். அதில் வந்து 94 இயற்கை, செயற்கையை வந்து இயற்கையான தனிமங்கள், இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமம் 94, செயற்கையை வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இது தப்பு. இயற்கையில் வந்து 92 நினைக்கிறேன். சரிங்களா, செயற்கையில் வந்து 26 நினைக்கிறேன். இது வந்து இப்போ 9th இருக்குது. சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க, அதை நான் எழுதிட்டேன். சரிங்களா, புக்கில் இப்படி தான் இருக்குது, 94 24 கொடுத்துருக்காங்க. 9th வந்து இது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆ 9th இருக்கிறத கரெக்டு, அதவே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா, இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா. அடுத்து 22வது கொஸ்டின், வயிற்றுப்போக்கு மருந்தில் பிஸ்மத் என்ற தனிமம் பயன்படுத்தப்படுகிறது. வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படும் தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிஸ்மத். இது வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமம். சரிங்களா, பிஸ்மத். ஓகேங்களா, இது முக்கியம் பார்த்துக்குங்க. முதல் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். ஓகேங்களா, இது முக்கியம். முதல் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில். 24வது கொஸ்டின், பொதுவாக அலோகங்கள் பளபளப்பு தன்மையற்ற மற்றும் மிருதுவான தனிமங்கள் ஆகும். அலோகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பளபளப்பாக இருக்காது, அதே சமயம் வந்து இது வந்து மிருதுவாக இருக்கும், ரொம்ப கெட்டியாவெலாம் இருக்காது அலோகங்கள். சரிங்களா, இதற்கு ஓகேவா. அடுத்து இதற்கு விதிவிலக்காக பூமியில் கிடைக்கக்கூடிய வைரம், அதாவது வைரம் வந்து ஒரு அலோகம். சரிங்களா, இது வைரம் மட்டும் கடினமான மற்றும் பளபளப்பான தனிமமாகும். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து 25வது, அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ள அலோகங்கள் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின். ஓகேங்களா, இதெல்லாம் அலோகம். அடுத்து அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் உள்ள அலோகம் கார்பன், அயோடின், சல்பர், பாஸ்பரஸ். உலோகம்னா தெரியுமில, கீழே இங்கே 30வது கொஸ்டின் பாருங்க, அது உலோகம். இது வந்து 25லேருந்து 30வது கொஸ்டின் வரைக்கும் உலோகம் அலோகம் இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் அலோகம்தான். சரிங்களா, கார்பன், அயோடின், சல்பர், பாஸ்பரஸ் இதெல்லாமே கார்பன். இதெல்லாம் 26வது கொஸ்டின், இதெல்லாம் திண்ம நிலையில் உள்ள அலோகங்கள். அப்புறம் திரவ மேலே பார்த்தா வாயு நிலையில் இருக்கிறது இது மூணுன்னு பார்த்தோம். அடுத்து இது வந்து திண்ம நிலையில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் திரவ நிலையில் ஒரே ஒரு அலோகம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலோகம் புரோமின். சரிங்களா, இது முக்கியம், புரோமின். அடுத்து 28வது கொஸ்டின், அலோகங்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாது. சரிங்களா, வெப்பத்தையும் கடத்தாது மின்சாரத்தை கடத்தாது அலோகங்கள். இதற்கு மாறாக கார்பனின் புறவேற்றுமை வடிவமான கிராஃபைட் நன்கு மின்சாரத்தை கடத்தும். சரிங்களா, கிராஃபைட் மட்டும் நன்கு கடத்தும். அடுத்து 29வது, உலோகப்பொலிகள். உலோகப்பொலினா சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி, போரான் இதெல்லாம் உலோகப்பொலிகளுக்கு எடுத்துக்காட்டு. உலோகங்கள்னால் எல்லாத்துக்கும் தெரியும். எடுத்துக்காட்டு என்னென்னா தாமிரம், காரியம், டின், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் உலோகங்கள். இப்போ இதை பாருங்கள், உலோகம் அலோகம்னா என்னென்னு இருக்குது பார்த்துக்குங்க. அடுத்து 31வது, நீர். அதாவது நீர் என்பது வந்து ஒரு சேர்மம் தான். சரிங்களா, நீர் வந்து தனியமாக சேர்மம்னு கேட்டாங்கன்னா நீர் வந்து ஒரு சேர்மம்.
ஓகேங்களா. அடுத்து வந்து நீரானது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பண்புகளை கொண்டிருக்கவில்லை. இப்போ நீர்னா, நீர் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்து உருவானது தான் நீர். ஆனால் அந்த நீரில் வந்து ஹைட்ரஜனோட பண்பும் இருக்காது, ஆக்சிஜனோட பண்பும் இருக்காது, சரிங்களா. அதைத்தான் சொல்ல வராங்க. அது 32வது, சேர்மங்களை வேதியியல் முறையில் மட்டுமே அதன் உறுப்பு கூறுகளாக பிரிக்க முடியும், சரிங்களா. வேதியியல் முறையில் மட்டும்தான் பிரிக்க முடியும் சேர்மங்களை, சரிங்களா. 33வது கொஸ்டின், குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார்னா டால்டன். குறியீடுகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தினது யார்னா டால்டன், ஓகேங்களா. டால்டன் தான் குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்தியவர். ஓகே, அடுத்து 34வது, ஆரம்பத்தில் தனிமங்களின் பெயர்கள் அவை முதலில் கிடைத்த இடத்தில் பெயரால் அழைக்கப்பட்டது. இப்போ முதல்ல ஆரம்பத்தில் தனிமம் எப்படி பேர் வச்சாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தாமிரம், அதை வந்து இங்கிலீஷில் காப்பர்னு சொல்லுவோம். அது வந்து எப்படின்னா சிப்ரஸ் என்ற பெயரிலிருந்து உருவாக்கப்பட்டது. சில தனிமங்கள் வந்து நிறத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நிறத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது எதுனா, எடுத்துக்காட்டு வந்து தங்கம், அதை வந்து கோல்டுன்னு சொல்லுவோம். கோல்டு மஞ்சள் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது, சரிங்களா. அடுத்து 35வது, வேதியியல் வாய்ப்பாடு என்பது அணுக்களோட வகைகளையும் ஒரு மூலக்கூறில் அணுக்களோட எண்ணிக்கையும் நமக்கு தெரிவிக்கிறது, சரிங்களா. இப்போ வேதியியல் வாய்ப்பாடுனா இந்த என்எஸ்எல் நடக்குல்ல, இது என்ன நம்ம சொல்லுது, அந்த அணு என்ன வகை அணு அதில் இருக்குது, அது அந்த அணு வந்து எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது, அதை சொல்கிறது தான் வேதியியல் வாய்ப்பாடு. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஓகேங்களா. என்எஸ்சிஎல்னா இந்த ஒரு ரெண்டு இந்த பேரெல்லாம் முக்கியம், நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா. முக்கியமானது என்எஸ்சிஎல்னா சோடியம் குளோரைட், NH3னா அம்மோனியா, C6H12O6னா குளுக்கோஸ், H2SO4னா கந்தக அமிலம், CH4னா மீத்தேன், NH3னா அம்மோனியா, CH4னா மீத்தேன், ஓகேங்களா. அது C12H12O11 அப்படின்னா சுக்ரோஸ், ஓகேங்களா. குளுக்கோஸ் சுக்ரோஸ் இது ரெண்டு நல்லா பார்த்துங்க. அடுத்து 36வது, அணுக்கட்டு எண், அணுக்கட்டு எண் என்ற பொருள், அணுக்கட்டு எண்ணா என்னென்னா, அணுக்கட்டு எண் என்பது பொருளில் அடங்கியுள்ள ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை குறிப்பதாகும். அப்போ நான் எடுத்துக்காட்டு பாருங்கள், H2SO4 இது வந்து கந்தக அமிலம் தெரியும். இது இதோட அணுக்கட்டு எண் என்னென்னா, H வந்து எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது, S வந்து எவ்வளோ இருக்குது, ஒன்று இருக்குது, O வந்து எத்தனை இருக்குது, நாலு இருக்குது. அதை அந்த பொருளில் அடங்கியில் ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை எல்லாத்தையும் கூட்டின எவ்வளோ வருது, 7 வருதா, அதுதான் அணுக்கட்டு எண், சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து 37வது, நமது உடலில் 99% வந்து 6 தனிமங்களால் மட்டுமே ஆனது, ஓகேங்களா. அது என்னென்னா ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இந்த 6 இருந்தா, சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து உயிர் கொடுக்கும் தனிமம் எதுனா ஆக்சிஜன், எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து தனிமம்னா ஒரே ஒரு வகை அணுக்களால் ஆனது, சேர்மம் வந்து வெவ்வேறு வகை அணுக்களால் ஆனது, சரிங்களா. அடுத்து 40வது கொஸ்டின், வெப்பப்படுத்தும் போது பருப்பொருள்களோட நிறை மாறாது, சரிங்களா. இப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்தினோம்னா அதில் இருக்கக்கூடிய நிறை வந்து மாறாது, சரிங்களா. இது முக்கியமான பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து 41வது, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம், அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம். இதே முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு அலோகம் எதுன்னு பார்த்தா புரோமின் பார்த்தோம், சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து 42வது, ஓரணு மூலக்கூறு, எடுத்துக்காட்டு மந்தவாயு, ஈரணு மூலக்கூறு. இப்போ வந்து ஈரணு மூலக்கூறுனா இந்த O2 H2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓரணு மூலக்கூறுனா ஒன்று ஒன்று இருக்குது, மூவணு மூலக்கூறுனா O3 அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஈரணு மூலக்கூறு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரிக் ஆக்சைடு அதெல்லாம். மூவணு மூலக்கூறுனா ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் ஓசோன். பலவணு மூலக்கூறுனா பாஸ்பேட், சல்பர் இதெல்லாம் பலவணு மூலக்கூறு. ஓகே, அடுத்து 43வது, அணுவின் சராசரி விட்டம், அது 1 × 1 நானோமீட்டர்னு வச்சுங்களே, நானோமீட்டர்னால் -9, சரிங்களா. அணுவோட விட்டது எவ்வளோனா அணு வந்து நானோமீட்டருங்கிற அளவால் தான் அளக்க முடியும். ஓகே, அடுத்து 44, இது அடுத்து வர்றதெல்லாம் அணுவை பற்றி இருக்கிற படம், சரிங்களா. ஃபஸ்ட்டு அணுவை பற்றி அணு கொள்கை வெளியிட்டவர் யாருன்னா ஜான் டால்டன், சரிங்களா. ஜான்
ஜான் டால்டன் 1808 ஃபஸ்ட்டு முதல் முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டார். ஓகேங்களா, இந்த அணுக்கொள்கையில் என்ன சொன்னார்னா, முக்கியமான பயன் என்னென்னா, அணு என்பது மிகச்சிறிய பிரிக்க இயலாத துகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கோள வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அடுத்து 45வது குவஸ்டின், ஜேஜே தாம்சன். ஜேஜே தாம்சன் வந்து 1897 மற்றொரு அணுக்கொள்கையை வெளியிட்டார். ஜான் டால்டன் வெளியிட்டார் ஃபஸ்ட்டு 1808, இவர் 97 வந்து மற்றொரு அணுக்கொள்கையை வெளியிடுறார். என்னென்னா, இவர் வந்து அந்த அணு தர்பூசணி பழத்தோடு ஒப்பிடுறாரு. ஒரு அணுவை வந்து தர்பூசணி பழத்தோடு ஒப்பிடுறாரு. குவஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ அணுவை தர்பூசணி பழத்தோடு ஒப்பிட்டவர் யாருன்னா, ஜேஜே தாம்சன் தான். சரிங்களா, அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர் மின்னோட்டத்தினை தாம்சன் எலக்ட்ரான் என அழைத்தார். எதிர் மின்னோட்டத்தை வந்து எலக்ட்ரான் என அழைத்தார். அதாவது இப்போ எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கனாலும் ஜேஜே தாம்சன் தான். ஓகேங்களா, அது பின்னாடி வரும், படிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து அணு. அணு என்பது பிளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், அதாவது நேர்மின்னோட்டம் மற்றும் எதிர்மின்னோட்டம் சமம். ஓகேங்களா, அதனால் வந்து அணு நடுநிலைத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவார் இவரோட கொள்கையில். சரிங்களா, அணுவில் இருக்கக்கூடிய நேர்மின்னோட்டங்களின் எண்ணிக்கையும் எதிர்மின்னோட்டங்களின் எண்ணிக்கையும் சமம். அதுக்கு தான் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்னு போட்டிருக்கிறேன். அதனால் வந்து நடுநிலைத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு வந்து இதற்காக வந்து 1906 நோபல் பரிசு வாங்கப்பட்டது. இது எப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. ஜேஜே தாம்சனுக்கு வந்து நோபல் பரிசு எந்த ஆண்டு வாங்கப்பட்டதுனா 1906. இதுக்கு அடுத்து வர்றவர் யாருன்னா, ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு 1911. சரிங்களா, 1911 மெல்லிய தங்கத்தகட்டில் நேர்மின்னூட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிரை மோத செய்கிறாரு. சரிங்களா, தங்கத்தகட்டில் வந்து ஆல்ஃபா கதிரை மோத செய்கிறாரு. ஆல்ஃபா கதிர் வந்து நேர்மின்னூட்டம் கொண்டது. சரிங்களா, அதை வந்து அதை கொண்டு அடிக்கிறாரு. தங்கத்தகட்டில் அடித்து இவர் ஒரு சில கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்கிறாரு. அது என்னென்னு பாருங்கள், அணுவானது பெரும்பான்மையான வெற்றிடத்தை கொண்டுள்ளது. அந்த இதில் இப்போ அதில் அடிக்கும்போது இப்போ எப்படின்னா, இப்போ அணு இருக்குன்னு இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு இது தங்கத்தகட்டை வந்து இந்த அடிக்கும்போது போயிட்டு ஒன்று மட்டும் திரும்ப வரும். சரிங்களா, ஒன்று மட்டும் திரும்ப வரும், ஒவ்வொன்று வந்து இப்படி போயிட்டு இப்படி விலகும். சரிங்களா, ஒவ்வொன்று போயிட்டு விலகும், ஒவ்வொன்று வந்து நேர் அப்படியே ஒன்று நேர் போயிட்டே இருக்கும். சரிங்களா, அதான் சொல்கிறாரு. அது என்னென்ன பாருங்கள், அணுவானது பெரும்பான்மையான வெற்றிடத்தை கொண்டுள்ளது, அதாவது நேர் போகும்ல கிடையாது, அதெல்லாம் வந்து வெற்றிடம்னு சொல்கிறாரு. அணுவானது பெரும்பான்மையான இடம் வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறாரு. கதிர்கள் பின்னோக்கி வந்த பகுதி, அந்த கதிர் போயிட்டு பின்னாடி வரும்ல அந்த தங்கத்தட்டில், அது வந்து நேர்மின் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாரு. சரிங்களா, அணுவின் பெரும்பான்மையான நிறையானது அதன் மையத்தில் தான் அமைந்துள்ளது. சரிங்களா, மையத்தில் மட்டும்தான் போயிட்டு எதிரொலி வந்தது, அந்த அங்கே மட்டும்தான் நிறைய வந்து அதிகமாக செயல்படுது. பெரும்பான்மையின் நிறைய வந்து அந்த மையத்தில் தான் செயல்படுதுன்னு சொல்கிறாரு. அணுக்கரு வந்து நேர்மின் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாரு. அணு வந்து நேர்மின் தன்மை கொண்டதுன்னு சொல்ல, அணு வந்து நடுநிலைத்தன்மை தான் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஒப்புக்கொண்டாங்க. இவர் வந்து அணுக்கரு வந்து நேர்மின் தன்மை கொண்டதுன்னு சொல்கிறாரு. அடுத்து எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அணுக்கருவின் அளவு மிகச்சிறியது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அணுக்கருவோட அளவு வந்து மிகச்சிறியது, அணுவை ஒப்பிடும்போது அணுக்கருவின் அளவு மிகச்சிறியது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 47 குவஸ்டின், கண்டுபிடிச்சது எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இது மூணு யார் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்குறோம். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது வந்து ஜேஜே தாம்சன், அதாவது ஜான் ஜோசப் தாம்சன். அடுத்து ப்ரோட்டானை கண்டுபிடிச்சது வந்து எர்னட்ஸ் ரூதர்ஃபோர்டு. சரிங்களா, அடுத்து நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் ஹார்ட்விக். இது மூணுமே கண்டிப்பாக முக்கியமாக படிச்சுங்க. அடுத்து இது மூணோட நிறை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானோட நிறை 9.1, அதை மட்டும் ஞாபகம்ச்சுங்க, 9.1 பின்னாடி டிஜிட்டில் தேவையில்ல, 9.1 × 10⁻³¹. அடுத்து ப்ரோட்டானோட நிறை 1.672, அது மூணையும் பார்த்துங்க, 1.672 × 10⁻². அடுத்து நியூட்ரான் வந்து 1.674 × 10⁻². அது ஆக்சுவலாக வந்து ப்ரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே சமமான வந்து நிறைய தான் இருக்குது. சரிங்களா,
இது எலக்ட்ரான் வந்து 9.1 இன்ட்டு 10^31 நிறை. இது வந்து கிலோகிராமா கிராமா தெரில, நான் வந்து பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. இது வந்து கிலோகிராம் தான் நினைக்கிறேன் சரிங்களா, கிலோகிராம் தான் எலக்ட்ரானோட நிறை. 9.1 இன்ட்டு 10^31 கிலோகிராம் தான் சரிங்களா. இப்போ எலக்ட்ரானோட நிறை அதிகமாக, இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது பெருசாக, இப்போ இந்த வேல்யூவில் இது பெருசாக, இல்லை கீழே இருக்கிறது பெருசாக, பார்த்தீங்க -31 பெருசாக, 27 பெருசாக, இது தெரிஞ்சாலே இது மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எது பெருசுனா கீழே -27 தான் பெருசு, 31 வந்து சின்னது சரிங்களா. இப்போ அதனால் வந்து புரோட்டான் நிறை வந்து எலக்ட்ரானை விட அதிகம். இப்போ வந்து புரோட்டான் நியூட்ரானோட எடை வந்து அதிகம் நிறை எலக்ட்ரானை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் இப்போ அணுவோட மையத்தில் தான், இந்த மையத்தில் தான் புரோட்டானு நியூட்ரானு ரெண்டும் இருக்குது சரிங்களா. அப்போது இது எலக்ட்ரான் வந்து இது சுற்றி இருக்குது சரிங்களா, சுற்றிட்டு இருக்குது வட்டப்பாதையில். அப்போது மையத்தில் தான் அதோட அணுவோட நிறை முழுவதும் வந்து மையத்தில் தான் செயல்படுது அப்படின்னு சொல்லுவார் முன்னாடி பார்த்தோம்ல. அதில் இதை அதுக்கு ரீசன் வந்து இது தான் சரிங்களா. ஓகே, ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளது. ஹைட்ரஜன் தவிர அனைத்து அணுக்களும் நியூட்ரான். நியூட்ரான் என்னென்னா, ஹைட்ரஜன் வந்து வெறும் ஒரே ஒரு இது தான் இருக்குது, அதனால் வந்து அதை வந்து அது ஒரே ஒரு இது மட்டும் ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் நியூட்ரான் இல்லாதது சரிங்களா, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். ஓகே, அடுத்து வந்து 50வது க்வெஸ்சன், அணுக்கருவில் காணப்படும் பி ப்ளஸ்னா ப்ரோட்டான், என்னென்ன நியூட்ரான் சரிங்களா. அணுக்கருவில் காணப்படும் அணுக்கருவில் வந்து ரெண்டு ப்ரோட்டான் நியூட்ரான் மட்டும் தான் காணப்படும், அதுதான் நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. நியூக்ளியான்னா நியூக்ளியஸ்னால் உட்கரு அது சொல்லும்ல, அதுதான் நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகிறது ஓகே. 51, அணு எண், அணு எண்ணா அதை வந்து இஜெட்னு சொல்லுவான். அணு எண்ணா என்னன்னா எலக்ட்ரான், இ மைனஸ்னால் எலக்ட்ரான் சரிங்களா, பி ப்ளஸ்னால் ப்ரோட்டான், எலக்ட்ரான் அல்லது ப்ரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை அதுதான் அணு எண். நிறை எண்ணா என்னதுன்னா ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை. இப்போது எலக்ட்ரான் இப்போ இங்கே பார்த்துங்களே, நான் இப்போ அணு எண் என்னதுன்னா, ஒரே நிமிஷம், அணு எண் என்னதுன்னா இந்த எலக்ட்ரானு அல்லது ப்ரோட்டானோட மொத்த எண்ணிக்கை தான் அணு எண். இதுவே நிறை எண் என்னதுன்னா ப்ரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து நிறை எண் சரிங்களா. இது அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை அல்லது புரோட்டான் எண்ணிக்கை ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணிக்கை தான் அணு எண். நிறை எண் என்னதுன்னா இந்த புரோட்டானையும் இந்த நியூட்ரானோட மொத்த எண்ணிக்கை ரெண்டோட மொத்த எண்ணிக்கை தான் அதோடய நிறை எண். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 52வது, ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் உள்ள செல்கள் 98% செல்கள் இறந்து புது செல்களாக தோற்றுவிக்கப்படுகின்றன சரிங்களா. 98% செல்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுசாக இறந்த புதுசெல்லாம் உருவாகுது. நம்ம உடம்புல வந்து மொத்தம் எவ்வளவு செல் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 7 பில்லியன் செல்கள் இருக்குது ஓகேங்களா. 7 பில்லியன்னா 7000000000 3000000 வரும் ஓகேங்களா, அதான் 7 பில்லியன். ஓகே, அடுத்து 53, எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை கொண்டது, ப்ரோட்டான் வந்து நேர்மின் சுமை கொண்டது அது ஓகேங்களா, இது எல்லோருக்கும் தெரியும். ஓகே, இவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பை, இந்த எலக்ட்ரான் மற்றும் ப்ரோட்டான் இதை வந்து எதிர்மின் இது வந்து நேர்மின், அது ரெண்டுக்கும் உள்ள ஈர்ப்பை எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் சுற்ற வைக்கிறது ஓகே. 54வது, இரும்பு ஆக்சிஜனோடு வினை புரிந்து இரு வகையான ஆக்சைடுகளை உருவாக்கிறது. இரும்பு ஆக்சிஜன் என்னென்ன காற்றுல இருக்குதுல்ல, அதுதான் ஆக்சிஜன் சரிங்களா.
இரும்பு வந்து அது ஆக்சிஜன் வினைபுரிந்து இரண்டு ஆக்சைடுகளை உருவாக்கிறது. அது என்னென்னா ஃபெரஸ் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு, இது ரெண்டு. அதுக்கு அடுத்து 55, தாவரத்தோட உடல் உறுப்புகள். உடல் உறுப்புகள்னால் வேர், தண்டு, இலை. இனப்பெருக்க உறுப்புகள் என்னென்னா மலர், கனி, விதை. ஓகேங்களா? ஓகே. புள்ளிவட்டம், புள்ளிவட்டம்னா பசுமையாக இருக்கும், பசுமையான நிறம். அல்லிவட்டம்னா பிரகாசமான வண்ணம், நமக்கு வந்து கவர்ச்சி. அடுத்து வந்து நறுமணம் வீசக்கூடியது. இது வந்து பூச்சிகளை கவரும் தன்மையுடையது அல்லிவட்டம். இந்த புள்ளிவட்டம்னு எதுனா இந்த இலைக்காம்புக்கு அடுத்து பசுமையாக இருக்குமில்ல, அதுதான் புள்ளிவட்டம். அல்லிவட்டம்னா பிரகாசமாக இருக்குமில்ல பூ, அதுதான் அல்லிவட்டம். மகரந்தத்தாள் வட்டம்னா மகரந்தாள் வட்டம் வந்து ஆண் உறுப்பு, மலரோட ஆண் உறுப்பு. சூழ வட்டம் வந்து மலரோட பெண் உறுப்பு. ஓகேங்களா? அடுத்து வந்து 57, நான்கு வட்டமும் இந்த நாலு வட்டமும் இருந்தாலும் வந்து அது வந்து முழுமையான மலர், முழுமையான மலர்னு சொல்லுவான். இது வந்து இருபால் மலர், இருபால் மலராக இருக்கும். சரிங்களா? இந்த நாலு வட்டம் இருந்தால் அது வந்து இருபால் மலர். இந்த நாலு வட்டத்தில் ஒரு வட்டம் ஏதாச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பால் மலர்னு சொல்கிறோம். அது வந்து ஆண் மலராகவோ அல்லது பெண் மலராகவோ இருக்கும். அடுத்து 59, மஞ்சரி. மஞ்சரின்னு என்னென்னா சூரியகாந்தி என்பது ஒரு மலர் அல்ல, சூரியகாந்தி என்பது ஒரு மலர் அல்ல, பல மலர்களின் தொகுப்பாகும். இவ்வாறு பல மலர்களின் தொகுப்பே மஞ்சரி. ஓகேங்களா? மஞ்சரினா பல நிறைய மலர் சேர்ந்து ஒரே மலராக இருப்பது தான் மஞ்சரி. மகரந்த சேர்க்கை. அடுத்து மகரந்த சேர்க்கை வந்து ரெண்டு வழி, ஒன்று வந்து இயற்கையாக நடைபெறும், இன்னொன்று வந்து செயற்கை மகரந்த சேர்க்கை. ரெண்டு வகைகளும் அதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கை எதில் நடைபெறும்னா அவரையில். அவரை வந்து என்னதுன்னா பேபேசிங்கிற குடும்பம். சரிங்களா? தக்காளி வந்து சோலனேசி குடும்பம். சரிங்களா? அடுத்து வந்து அயல் மகரந்த சேர்க்கை எதுலனா ஆப்பிளில் பிளம்ஸு, ஸ்ட்ராபெரி, பூசணி, இதில் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும். தன் மகரந்த சேர்க்கைனா ஓகே தானே அதுவாக காற்றுல மே மலர் வந்து மேலே ஒரு மலர் இருக்குது, கீழே ஒரு மலர், காற்றுல வந்து அதுவாக மகரந்த சேர்க்கை நடைபெற்றோம். அயல் மகரந்த சேர்க்கைனா ஏதாச்சும் பூச்சி, இப்போ நம்ம கைப்பட்டு அந்த மாதிரி நடைபெறது அயல் மகரந்த சேர்க்கை. அடுத்து வந்து 61, சீதாப்பழம் என்பது திரள் கனி. சரிங்களா? அதில் வந்து நிறையா விதை இருக்கும், பல கனி சேர்ந்து உருவான கனி தான் திரள் கனி. சரிங்களா? 62, சூர்பை கனியாக மாறும், சூர்கள் விதைகளாக மாறும். 63, உலகின் மிகப்பெரிய விதை இதுனா இரட்டை தேங்காய். இது வந்து 18 கிலோ, நீளம் 12 அங்குலம், அகலம் வந்து 3 அடி. ஓகேங்களா? மிகப்பெரிய விதை எதுனா உலகின் மிகப்பெரிய விதை வந்து இரட்டை தேங்காய். ஓகே. அடுத்து உலகின் மிகச்சிறிய விதை வந்து ஆர்கிட் விதை. ஆர்கிட் விதைகள், இந்த ஆர்கிட் விதை 35 மில்லியனோட எடை தான் 25 கிராம். சரிங்களா? அதாவது 1 மில்லியன் சொல்லுங்கள், 1.5 அப்படின்னு வச்சுக்கோ, 1.5 மில்லியனோட எடை தான் 1 கிராம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி அப்படின்னா அவ்வளோ சிறுசாக இருக்கும். சரிங்களா? ஆர்கிட் விதைகள் மிகச்சிறிய விதை, உலகின் மிகச்சிறிய விதை ஆர்கிட் விதைகள். 64, அடுமனை. அடுமனைனா இது வந்து பேக்கரின்னு சொல்லுவான் இங்கிலீஷில். இந்த அடுமனையில் அதிக கேக் வகைகள் காணலாம், அதிக கேக் வகைகள் காணலாம். இந்த அடுமனைங்கிறது வந்து ஒரு ஊர். சரிங்களா? கேக் மென்மையாக இருக்க காரணம் வந்து ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து ஒரு செல் உயிரி. கேக் மென்மையாக இருக்க காரணம் எதுனா ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட்டு வந்து தாய் செல்லிலிருந்து விடுபட்டு புதிய ஈஸ்ட்டு செல்லாக மாறும். சரிங்களா? அதனால தான் மென்மையாக இருக்குது. அடுத்து இப்போ பேக்கரி, நம்ம பேக்கரின்னா சொல்லுவோம்ல, பேக்கரின்னு அங்கே நிறையா கேக் வகை இருந்தால் அதுக்காக தான் இப்போ நம்ம சூரிய பேக்கரி அதெல்லாம் வைக்கணும். அதில் கேக் வகை நிறையா இருக்கும், அதுதான் காரணம். அதனால தான் அந்த பேர் வந்தது. ஓகே. அடுத்து வந்து துண்டாதல். துண்டாதல் வந்து எங்கே நடைபெறும்னா ஸ்பைரோகைரா என்ற பாசி இலை முதிர்ச்சி அடைந்து பல துண்டுகளாக உடையும் நிகழ்வாகும். இதுதான் துண்டாதல். ஸ்பைரோகைரா என்ற பாசி இலை முதிர்ச்சி அடைந்து பல துண்டுகளாக உடையும் நிகழ்வு.
உடையும் நிகழ்வு. இதனால் வந்து இளம் பாசிகள் வந்து உருவாகும், துண்டாதல் மூலமாக இளம் பாசிகள் உருவாகும். 66வது கொஸ்டின், சூழ்நிலை குறைபாட்டின் போது பூவா தாவரங்களான பாசிகள், பெரியோ பயிர், திருடோ பயிர், திருடோ பயிர்னா பேரணிகள்னு சொல்லுவோம், போன்ற தாவரங்கள் ஸ்போர்களை உருவாக்கும். இவை சாதகமான சூழ்நிலையில் முளைத்து புதிய தாவரங்களை உருவாக்கும். அதாவது ஸ்போர்கள்னால் என்னென்னா, இப்போ வந்து சூழ்நிலை குறைபாடுனா இப்போ அது சூழ்நிலை சரியில்லாத நேரத்தில் ஸ்போர்களை உருவாக்கிடும். அந்த ஸ்போர்கள் வந்து நமக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையாக இருக்கிறப்ப வந்து அது வந்து புதிய தாவரத்தை உருவாக்கும். அடுத்து 67, பீட்ரூட். இது வந்து சேமிப்பு வேர்கள், சேமிப்பு வேர்கள் எடுத்துக்காட்டு பீட்ரூட், முட்களுக்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல், துணை வேருக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம், தரைமேல் தட்டுக்கு மாற்றுவது கள்ளி, பற்று கம்பிகளுக்கு எடுத்துக்காட்டு பட்டாணி. வாயு பரிமாற்றம் எதில் நடைபெறுகிறது? அபிசினியா தாவரத்தில். அடுத்து தரையொட்டிய தண்டின் மாற்று, இதனால் வெங்காய தாமரை. உறிஞ்சு வேர்கள் எடுத்துக்காட்டு கஸ்குட்டா, தரைகள் தண்டு சேப்பைக்கிழங்கு. அடுத்து கொல்லிகள் எடுத்துக்காட்டு வந்து நெப்பந்தஸ். அடுத்து சேமிப்பு வேர்கள் எதுனா முள்ளங்கி, டார்னிஃப், முள்ளங்கி, டர்னிஃப், பீட்ரூட், கேரட், இதெல்லாம் சேமிப்பு வேர்கள். அந்த சேமிப்பு வேர்கள் வந்து மூணு இதாக இருக்குது. கூம்பு வடிவம், கூம்பு வடிவ வேர் வந்து கேரட், கதிர் வடிவ வேர் வந்து முள்ளங்கி, பம்பர வடிவ வேர் வந்து டர்னிஃப், பீட்ரூட், இதெல்லாம் பம்பர வடிவ வேர். ஓகேங்களா. அடுத்து 69, மாற்றிட வேர். மாற்றிட வேர்னு என்னென்னா, சில தாவரத்தின் வேர்கள் தரைமட்டத்திலிருந்து மேல் தண்டிலோ இலையிலோ காணப்படும். சரிங்களா, அதுதான் மாற்றிட வேர். தண்டிலையுமே இலையிலையுமெல்லாம் காணப்படும், அதுதான் மாற்றிட வேர். அடுத்து சுவாசிக்கும் வேர்கள். சுவாசிக்கும் வேர்கள் இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா நெமட்டோஸ்போர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அபிசினியா தாவரத்தில் வந்து இருக்குது. இதில் உள்ள எண்ணற்ற துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, சுவாசிக்கும் வேர்கள் அபிசினியா வந்து மேலேயே பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து 71, வாண்டா தாவரம். வாண்டா தாவரம் இதில் உள்ள தொற்றுவேர்கள், தொற்றுவேர்களில் உள்ள விலாமன், விலாமன்கிற திசு வந்து காற்றிலுள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை உதவும். சரிங்களா, வாண்டா என்ற தாவரத்தில் ஈரப்பதத்தை உறிஞ்ச பயன்படும் திசு எதுன்னு கேட்டாங்கன்னா விலாமன். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 72, உறிஞ்சுவேர்கள். உறிஞ்சுவேர்களுக்கு என்னென்னு சொல்லணும்னா காஸ்டோரியா. உறிஞ்சுவர்கள் எதில் இருக்குன்னா கஸ்குட்டா என்ற ஒற்றுணி தாவரம், கஸ்குட்டாங்கிற ஒற்றுணி தாவரத்தில் இருக்குது. மற்ற தாவரத்தில் படர்ந்து இது வந்து உறிஞ்சும். சரிங்களா, கஸ்குட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மற்ற தாவரத்தில் அந்த கொடியாட்ட போகுது மஞ்சள் கலரில். சரிங்களா, குட்டியான நூலாட்டை அது போய் மற்ற தாவரத்தில் படர்ந்து அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கெல்லாம் இந்த தாவரம் உறிஞ்சிடும். அதுதான் உறிஞ்சுவர்கள். ஓகே. அடுத்து வந்து 73வது, இலைத்தொழில் தண்டு. இலைத்தொழில் தண்டு எதில் காணப்படுதுன்னா கள்ளிச்செடியில் காணப்படுகிறது. இது வந்து நீராவி போக்கை வந்து தடுக்கும். இப்போ இலை இருந்துச்சுன்னா அது வந்து நீராவி போக்கு ஏற்பட்டு நீரெல்லாம் போயிடும். இப்போ இதே இலை இல்லைன்னா அது வந்து நீராவி போக்கை வந்து தடுத்துடும். ஓகேங்களா, அதனால தான் கள்ளிச்செடி வந்து இலைத்தொழில் தண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து தரையில் தண்டின் மாற்று, நான்கு வகைப்படும். ஒன்று மற்ற நிலத்தண்டு, கந்தம், கிழங்கு, குமிளம், நாலு வகையாக இருக்குது. மற்ற நிலத்தண்டு எடுத்துக்காட்டு இஞ்சி, மஞ்சள். கந்தம் வந்து சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு. கிழங்கு வந்து உருளைக்கிழங்கு. அடுத்து குமிளம் வந்து பூண்டு வெங்காயம், அதெல்லாம் குமிளம். அடுத்து 75வது, இலைத்துளி இலைக்காம்பு அல்லது பில்லோடு. இலைத்துளி இலைக்காம்புன்னு என்னென்னா அகேசியா, அகேசியா ஆரிக்குலி பார்மிஸ் இல் உள்ள இலைக்காம்பு இலையாக மாறி, இலைக்காம்பு வந்து இலையாக மாறி ஒளிச்சேர்க்கைக்கு உதவும். சரிங்களா, அதுதான் இலைத்தொழில் இலைக்காம்புனா இலைக்காம்பு வந்து இலையாக மாறி சரிங்களா ஒளிச்சேர்க்கை பண்ணுறது தான் இலைத்தொழில் இலைக்காம்பு. நெப்பந்தஸ், நெப்பந்தஸ் வந்து இது வந்து ஒரு பூச்சி உண்ணும் தாவரம், மற்றும் வந்து இது வந்து ஒரு குடுவை தாவரம். சரிங்களா, குடுவை தாவரம் எடுத்துக்காட்டுதுன்னு கேட்டாங்கன்னா நெப்பந்தஸ், பூச்சி உண்ணும் தாவரம் எடுத்துக்காட்டுதுன்னு கேட்டாங்கன்னா நெப்பந்தஸ். இது வந்து இந்த குடுவை வழியாக தான் பூச்சியை சாப்பிட்டு நைட்ரஜனை பெறுகிறது. அடுத்து 77, இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா பெரியோ பிள்ளம். இலையிலேயே உடல் வழி இனப்பெருக்கம் நடைபெறுவது வந்து பெரியோ பிள்ளம். அடுத்து வந்து நோய்களை பற்றி பார்க்குறோம். டெங்கு காய்ச்சல், இதுக்கு காரணமான வைரஸ் வந்து டென்
1.2 வைரஸ் தான். இது வந்து ஒரு பிளவி வைரஸ் வகையை சார்ந்தது. இது வந்து பிளவி வைரஸ் வகையை சார்ந்தது, பிளவி வைரஸ், ஓகேங்களா. இதுக்கு காரணம் வந்து ஏடிஸ் எஜிப்டி கொசு மூலமாக பரவுது. இது வந்து இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை வந்து குறைச்சிரும். 50 to 100 meters சுற்றளவில் இருப்பவருக்கு இது வந்து இது பரவும், ஓகேங்களா. இது முக்கியமானது என்னென்னா, இது வந்து பிளவி வைரஸ் வகையை சார்ந்தது. டெங்கு காய்ச்சலுக்கு பரவ காரணமான வைரஸ் வந்து 1.2 வைரஸ் தான், சரிங்களா. அடுத்து வந்து மால்டிகேஷன். மால்டிகேஷன்னா மெல்லுதல். இங்கிலீஷில் மால்டிகேஷன்னா, தமிழில் வந்து மெல்லுதல். அடுத்து ஃப்ளோசிங். ஃப்ளோசிங் மற்றும் பல் துளக்குதல் மூலம் பாக்டீரியாக்களை அழித்து பச்சிதவை தடுக்கலாம், ஓகேங்களா. அடுத்து நாம் 80% உணர்வுகளை பார்வை மூலமே உணர்கிறோம். நம்ம வந்து 80% உணர்ச்சியில் இருக்குல்ல, 80% உணர்ச்சி வந்து கண் பார்வை மூலமாக தான் உணர முடியும், ஓகே. அடுத்து வந்து பாக்டீரியாக்களால் ஏற்படும் நோய்கள். நுண்ணுயிரிகளால் காற்று நீர் மற்றும் சில வேறு சில உயிரினங்களின் மூலம் பரவும் சில தொற்று நோய்கள் என்னென்னா, காசநோய், காலரா, டைஃபாய்டு, ஓகேங்களா. இதை பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து காசநோய், காலரா, டைஃபாய்டு, ஓகே. இது வந்து நீர் காற்று இதெல்லாம் மாசுபடுறதுனால் ஏற்படுகிறது. காசநோய், காலரா, டைஃபாய்டு, இது மூணு முக்கியம். இந்த காசநோய், இது வந்து காசநோய் எனப்படும் டிபினா காசநோய் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து தொற்று நோய். இதுக்கு காரணமான பாக்டீரியா என்னென்னா, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்ங்கிற பாக்டீரியம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு சளி, எச்சில் மற்றும் உடைமைகள் மூலம் பரவுகிறது. காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், சளியுடன் ரத்தம், சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும். அடுத்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ், இதோட தடுப்பு முறைகள். அது காசநோயோட தடுப்பு முறை என்னென்னா, பிசிஜி தடுப்பூசி போடுதல், அப்படி நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம், டிஓடி போன்ற தொடர்ச்சியான அளிக்கப்படும் மருந்துகளை பயன்படுத்துதல், சரிங்களா. இப்போ காசநோயின்னு என்னென்னா, இது வந்து பாக்டீரியாவில் பரவுது. அது என்ன பாக்டீரியன்னா, மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ். இது மட்டும் முக்கியம், சரிங்களா. இது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து காலரா. காலரா என்ன பாக்டீரியாவில் ஏற்படுதுன்னா, விப்ரியோ காலரேங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. சரி, இதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரிங்களா. முக்கியமான சொல்லி போகிறேன், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி நீங்கள் எல்லா நோட்ஸும் எழுதிக்கிங்க, சரிங்களா. அடுத்து 86, டைஃபாய்டு. டைஃபாய்டு வந்து என்ன பாக்டீரியானால் ஏற்படுதுன்னா, சால்மோனெல்லா டைஃபி என்ற பாக்டீரியானால் ஏற்படுகிறது. சால்மோனெல்லா டைஃபி, டைஃபாய்ட்னா ஒரு காய்ச்சல், தெரியுமில்ல எல்லாத்துக்கும், ஓகே. அடுத்து தடுப்பு முறை சிகிச்சை இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய நோய்கள் மேலே மூணு பார்த்தோம். இப்போ கீழே வந்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் மூணு என்னென்னா, மஞ்சள் காமாலை, சின்னம்மை, ரேபிஸ். மஞ்சள் காமாலை என்ன வைரஸ்னால் ஏற்படுகிறதுனா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஓகேங்களா. ஓகே, அதெல்லாம் மிச்சம் இதெல்லாம் பார்த்துங்க, அறிகுறி சிகிச்சையெல்லாம் பார்த்துங்க. அடுத்து தட்டமை. தட்டமைன்னு என்னென்னா, இதை வந்து வாரிசெல்லாம்னு சொல்லுவோம், தட்டமையாக. இதற்கு காரணமான வைரஸ் என்னென்னா, வாரிசெல்லா ஜோஸ்டர். தட்டமைக்கு காரணமான வைரஸ் வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர், ஓகேங்களா. அப்புறம் இதோட அறிகுறி சிகிச்சையெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ரேபிஸ். ரேபிஸ்னால் வெறிநாய்க்கட்டினு சொல்லுவோம். இது வந்து இறப்பை ஏற்படுத்தும் அபாயகரமான நோய், ஓகேங்களா. வெறிநாய்க்கடி, இது வந்து ரேபிஸ் வைரஸ்னால தான் ஏற்படுது, சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து 91வது கொஸ்டின் பாருங்கள். இது பயன்சில் எழுதிக்கிங்க, சரிங்களா, பாஸ் பண்ணி எழுதிக்கிங்க. அடுத்து 91வது, உடல் பாகம் பழுதடைவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்னா, பழுதாயிடுச்சு, உடல் பாகம் பழுதாயிடுச்சுன்னா என்ன நோய் ஏற்படும்னா, வாத நோய், மாரடைப்பு, வலிப்பு, பக்கவாதம், ஒற்றை தலைவலி, கண்புறை, புற்றுநோய், இதெல்லாம் உடல் பாகம் பழுதடைவதால் ஏற்படும் பிரச்சனை. அடுத்து வந்து உடல் நுண்ணூட்ட தனிம குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனை என்னென்னா, உடலை வந்து நுண்ணூட்ட தனிம குறைபாடு, அதனால் வந்து இரத்த சோகை, வெள்ளக்கரா, மாலையக்கல் நோய், சிரோப்தால்மியா, ஓகேங்களா. அடுத்து கழுத்து கலனை நோய். அடுத்து வந்து ஹைப்போ தைராய்டிசம்.
இதெல்லாம் ஏற்படும் சரிங்களா. அடுத்து 93வது லியூகோடெர்மா. லியூகோடெர்மானா என்னென்னா, இது வந்து தோலில், இது தோலில் சில அல்லது மொத்த தோலில் வந்து மொத்த நேரமே இழப்புகளாக ஏற்படும் தொற்றா நோய் சரிங்களா. லியூகோடெர்மானா தோலில் வந்து இருக்கக்கூடிய மொத்த நிறமையுமே இறந்த இழப்புனால ஏற்படக்கூடிய நோய் வந்து லியூகோடெர்மா. இது வந்து தோல் சம்மந்தமானது. லியூகோடெர்மாங்கிறது வந்து தோல் சம்மந்தமானது. ஓகே. அடுத்து வந்து இரத்த சோகை. இரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய அறிகுறி என்னென்னா, வெளிர் தோல், வெளிர்ந்த கண்ணிமைகள், வெளிர்ந்த விரல் நகம், வெளிர்ந்த ஈறுகள், பலவீனம், சோர்வு, இதெல்லாம் சரிங்களா. இரத்த சோகைனா ரத்தம் எல்லாம் போய், ரத்தம் எல்லாம் போயிட்டால் பூரா வெள்ளையாயிரும் சரிங்களா. அவ்வளோ ஜஸ்ட்டு சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து இரத்த சோகை சிகிச்சை தடுப்பு அதெல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா. ஓகே. அடுத்து 95 தீக்காயம். தீக்காயம் மொத்தம் வந்து 3 வகைப்படும். முதல் நிலை தீக்காயம், இரண்டாம் நிலை தீக்காயம், மூன்றாம் நிலை தீக்காயம், மொத்தம் 3 இருக்குது. இந்த முதல் நிலை தீக்காயம்னா மேற்புற தோல் மட்டும் உறிஞ்சு பாதிப்பு ஏற்படும். இரண்டாம் நிலை தீக்காயம்னா உட்தோல் சரிங்களா. உட்தோல், உட்தோல் அதாவது உட்தோலை வந்து டெர்மிஸ்ன்னு சொல்லுவாள், அந்த டெர்மிஸ் வந்து பாதிப்படையும். இதே மூன்றாம் நிலை தீக்காயத்தில் வந்து தோல் வந்து முழு ஆழத்துக்கு, முழு ஆழம் வரை பாதிப்பு ஏற்படும். இதற்கு வந்து முழு ஆழம் முழுசாக தோல் பாதிப்பு இருந்துச்சுன்னா இதற்கு வந்து தோல் ஒட்டுதல் சிகிச்சையை பயன்படுத்தி தான் இதை வந்து சரி செய்ய முடியும். அதாவது தோல் கிராஃப்டிங் சொல்லும்ல, அந்த இப்போ மூஞ்சில் ஏதாவது தீக்காயம் இருந்துச்சுன்னா இப்போ தொடையிலேருந்து இந்த சதையை அறுத்து மூஞ்சில் வைப்பாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் சரிங்களா. அதுதான் தோல் ஒட்டுதல், தீக்காயம் 3 நிலை. ஓகே, அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த எல்லாத்தையும் வந்து நோட்ஸு நீங்களாக கையில் எழுதிங்க சரிங்களா. கையில் எழுதுனா தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.